அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் இறை பெற்று வெற்றிகரமாகவும் வளமோடும் இருப்பதற்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் அவருடைய வாழ்வில் நன்மைகளோ தீமைகளோ எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் அவர் சொல்லுவாராம் நல்ல காலமோ கெட்ட காலமோ யாம் அறியோம் பராபரமே என்று அப்பொழுது அவர் வளர்த்து வந்த குதிரைகளில் பல காட்டுக்குள் சென்று திரும்பி வராமல் போய்விட்டது அந்த இழப்பின் மத்தியிலே அவர் சொல்லுவார் நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமரையோம் பராபரமே என்று சில வாரங்களின் பின்பு அந்த காணாமல் போன குதிரைகள் இன்னும் பல குதிரைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு வந்துவிட்டன இப்பொழுது ஏராளமான குதிரை இருந்ததனால் மக்கள் வந்து சொன்னார்கள் இப்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது அவர் சொல்லுவார் நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமறியோம் பராபரமே என்று அவருடைய மகன் இந்த புதிதாக வந்த குதிரைகள் மீது ஏறி சவாரி செய்து அவற்றை பழக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சவாரி செய்த பொழுது அதிலே இருந்து தவறி விழுந்து கால் முறிந்து விட்டது அப்பொழுது மக்கள் வந்து சொன்னார்கள் ஐயா உனக்கு கெட்ட காலம் பிறந்து விட்டது என்று அவர் சொல்லுவார் கெட்ட காலமோ நல்ல காலமோ யாமறியோம் பராபரமே என்று பின்பு சில நாட்களில் அந்த ஊரை சுற்றி இராணுவ வீரர்கள் வளைத்து அங்குள்ள இளையவர்களை எல்லாம் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு செல்ல இவர் படுக்கையில் இருந்த இந்த மகனை இந்த இளையவரை அவர்கள் பிடிக்காமல் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அதன் பின்பு வந்த மக்கள் பார்த்தீரா உன்னுடைய மகனை இந்த ராணுவ வீரர்கள் பிடிக்கவில்லை அவர்கள் சிறைப்பிடிக்கவில்லை என்று சொல்லி உனக்கு இப்பொழுது மீண்டும் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொன்னார்களாம் அப்பொழுது இவர் சொன்னார் நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமறியோம் பராபரமே என்று இந்த மனிதனுடைய மனநிலை என்னவென்றால் நடக்கின்ற நிகழ்வுகள் நல்ல காலத்திலேயோ அல்லது கெட்ட காலத்திலேயோ என்று விமர்சிக்காமல் அனைத்தும் இறைவனுடைய சித்தம் இடம்பெறுகின்றது என்று ஒரு புதிய ஒரு வித்தியாசமான வெளிச்சத்திலே வாழ்க்கையை பார்த்தார் இந்த புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டில் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஏனென்றால் நாளை என்பது நிச்சயமற்றது நாளை எப்படி இருக்கும் என்று நாங்கள் ராசி பலன்களை பார்க்கலாம் அல்லது சோதடரிடம் போகலாம் அல்லது நாங்கள் விரும்பி விரும்பி எத்தனையோ விண்ணப்பங்களை வாக்குறுதிகளை நாங்கள் எழலாம் ஆனால் ஒரு ஒரு ஐயப்பாடு என்கின்ற ஒரு விடயத்திலே நிச்சயமற்ற ஒரு தன்மையிலே எதிர்காலத்தை நாங்கள் நோக்கி இன்றைய நாளிலே அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல காலமாக அமைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய விருப்பமும் ஏக்கமும் ஆகும் அதுதான் கடவுளுடைய விருப்பமும் ஆகும் ஆனால் இந்த நல்ல காலம் கெட்ட காலம் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு திரு அவை இந்த நாளிலே மரியாள் மரியன்னையை இறைவனின் தாய் என்கின்ற பெயரோடு கொண்டாடுகின்றது இறைவனுடைய தாய் மரியா இறைவனுக்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவன் தேர்வு செய்த இந்த மரியா பின்பு அந்த இறை மகனை பெற்றெடுத்ததினாலே எலிசபெத் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கின்றாள் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் பேர் பெற்றவர் என்று இறைவனுக்கு தாயாகின்றாள் இந்த மரியா இந்த கூடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே பிறந்திருந்தாலும் இறைவன் ஒரு முறைதான் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்திருக்கின்றார் அந்த இறைவனுக்கு தாயாகின்றாள் மரியாள் நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது பெற்ற மரியை வாழ்கின்ற ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனின் தாய் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் இந்த மரியாளுக்கு அழகான பெயர்கள் உண்டு இந்த பேரிலே உன்னதமான பெயர் இறைவனின் தாய் இந்த இறைவனின் தாய் என்கின்ற பெயரை எங்களுக்கு மரியாளுக்கு கொடுத்து இந்த முதலாம் நாளிலே திரு அவை எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் இந்த மரியாள் சிறப்பான ஆசிரினாலே நிரம்ப பெற்றவள் அருள் நிறைவாக கொண்ட மரியாள் இந்த வேத நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம் இறைவன் அழைக்கின்ற பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் அவர்களை அருளால் நிரப்புகின்றார் இந்த அருளால் நிரப்பப்படுகின்றவர்கள் தங்களுடைய மனித ஆற்றலுக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் அவர்கள் இடுகின்ற முதலீடுகளுக்கும் அவர்களுடைய முயற்சிகளுக்கும் மேலாக அவர்கள் அருளுக்கு மேல் அருளை பெற்றவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மெளியிருகின்றார்கள் புதிய ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்ற அந்த ஏக்கத்திலே நாம் மரியாளை உற்று நோக்குவோம் இந்த மரியாள் இறைவனின் தாயாகின்றதற்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அருள் வளங்களை இந்த மரியாள் எங்கள் எல்லோருக்கும் தன்னுடைய தாய்மையின் இருப்பிடத்திலே இருந்து கொடுக்கின்றார் இந்த மரியாள் ஆசிரியர்களையும் அருள்களையும் அவள் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அதே வேளையில் மதியால் எங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று சில பாடங்களை தருகின்றார் ஒன்று தன்னுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத நிலையிலும் இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று தன்னுடைய வாழ்வை வாழ்வினுடைய ஆணி வேறாக தன்னுடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இறை நம்பிக்கையை அவள் நிறுவுகின்றார் இறைவனிலே தளராத தயங்காத நம்பிக்கையை வைக்கின்றார் பக்தி இறைபக்தியுடையவள் ஒவ்வொரு தாயும் பக்தி இல்லாமல் தன்னுடைய தாய்மையை வாழ முடியாது அவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான முதலாவது நிலையை கொடுக்காமல் இருக்க முடியாது ஒரு பெரிய தொழில் அதிபர் பெரியதொரு விழாவை ஏற்படுத்துகின்ற பொழுது என்னை அழைத்திருந்தார் எல்லா நிகழ்வுகளும் இருக்கட்டும் முதலாவதாக இறை வணக்கம் ஃபாதர் நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொன்னார் அவருடைய மனநிலை என்னவென்றால் எல்லாவற்றையும் செய்யலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் முதலிடத்திலே இருக்கின்றார் என்ற அந்த எண்ணம் அந்த கோட்பாடு அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது மனதிலே இருக்க வேண்டிய ஒரு ஒரு பண்பு ஆகும் இதை மரியா எங்களுக்கு சொல்லித் தருகின்றாள் இரண்டாவதாக இந்த மரியா என்னவென்றால் வாழ்க்கையினுடைய புதிர்களை தன்னுடைய மகன் இயேசுவினுடைய வாழ்க்கை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய நன்மைத்தனம் அவருடைய அறிவு அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை மறுபக்கம் அவருக்கு இருக்கின்ற எதிர்ப்பு அவருடைய தவ தப்பாக அவரை புரிந்து கொள்ளுகின்றது அவரை அழித்து கொழித்து கொடுக்க கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த திட்டங்கள் இவைகளெல்லாம் அவள் செவி மடுக்கின்றாள் அவள் பார்க்கின்றார் இந்த அவர் சொல்லுகின்றார் அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று காணாபூரிலே காணாபூரிலே அந்த திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அவர்கள் எப்படி இந்த அவமானத்தை கொடுக்க முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவள் சொல்லுவது போல செய்யுங்கள் தன்னுடைய மகனிலே ஆழமான நம்பிக்கை வைத்து அந்த புரிந்து கொள்ள முடியாத அந்த வேளையிலெல்லாம் இறைவனுடைய கரம் எங்களோடு இருக்கின்றது என்பதை அவள் நம்பினாள் தன்னுடைய உதரத்தில் மட்டுமல்ல தன்னுடைய உள்ளத்திலும் இறை வார்த்தையை கருத்தாங்கியவள் தான் அறியாள் ஆனாலே உள்ளத்தினால் வாழுகின்றவள் புத்தியினால் மட்டுமல்ல வெறும் ஆற்றல் துறமையினால் மட்டுமல்ல உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அமைதி அவளுடைய வாழ்வுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு ஒருவர் சொன்னார் வெளிநாடுகளிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய துணியை உயர்த்தக்கூடாது என்று சரிகமாக பதனி சொல்லி அவர் அவர் இந்த சங்கீதத்திலே இப்போ சரியோட நின் நின்றோம் மென்ஸ் எதுக்காம பதனி சான்று உரத்து உரத்த அழைத்தால் அதாவது உணர்ச்சி வசப்பட்டால் அதிக கோபம் கொண்டால் அதிக மோகம் கொண்டால் அதிக லாபம் வேண்டுமென்று பேராசை கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை அவை மட்டுப்படுத்தப்பட முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இந்த மரியா எங்களுக்கு முன்மாதிரியாக அவருடைய தாய்மை எங்களுக்கு ஒரு கொடையாக இந்த நல்ல நாளிலே கொடுக்கப்படுகின்றது மரியாதை இறைவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே அளவு எங்களை ஆசீர்வதிக்காமல் இருந்தாலும் எங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடவுளுடைய நிறைவான ஆசிரும் வழிநடத்துதலும் இந்த ஆண்டு போராக இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் நாங்கள் நல்ல காலம் என்ற அந்த மனநிலையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ள தைரியத்தை இறைவன் தர வேண்டும் என்றும் உங்களுக்காக நான் மன்றாடி இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஆமே ஹோலி புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்